பெண்களை சந்தேகப்படுவதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேசும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவள் பத்தினி, உயர்ந்த பத்தினியா இருப்பான். சந்தேகப்பட்டு அன்னை செய்வான் பத்தினியை, பத்தினி பெண்டீரை சந்தேகப்பட்டு கொடுமை செய்து விடுவான் பாவி. அடுத்த திரும்பத்து ஒன்று யாருன்னு கேட்டான், வேலை மகளாக பட அவனை போடாமல்லை. ஐயோ, ஊனமுள்ளவளான்னா பரவாயில்லையே, விலை மகளை கொடுத்தேன் உன் தலையில் தரா. பண்புள்ள பத்தினி பெண்டேரை சந்தேகப்பட்டு சித்திரவதை செய்த உனக்கு விலை மகள் அமைவான் போடாம, அதுக்கு ஜென்மத்து உனதான். உனக்கு என்ன தண்டனை? என்ன பண்புள்ள கணவனை வருவாய் குறைவு என்ற காரணத்தினாலே அவன் அவமானப்படுத்தினேன் இல்லைவா, உனக்கு ஊனமுள்ளவன் ஆவன். என்னையா கொடுமை! இன்னொரு கேள்வி என்ன, நீ சித்தி தானே, சின்னாய் தானே, முத தாரத்து மகள் இறந்து போயிட்டார், முத தாரம் இறந்து விட்டார், அடுத்த தாரம் உனக்கு திருமணம் செய்திருக்கான், அவனும் மகன் தானே, உன்னுடைய மகன் தான், உன் பிள்ளை தானே, என்று என்னாது சின்னாய் கொடுமை சொல்லுவான். முத தாரத்து மகளை சின்னாய் என்ன செய்வாள், அப்படியே வெளியே தெரியாது கொண்டு விடுவாள். கணவனுக்கு உப்பு போடும்போது சிறிது உப்பு போடுவாள். பக்கத்து பிள்ளை 10 வயசு பையன் உட்காந்துருப்பான், அந்த கடுமையை நான் பார்த்துருக்கிறேன். 18 வயசு பையன் தந்தை சாப்பிடுகிறான், இந்த பையன் ரெண்டாவது தாரம் போய் சித்தி இவள் முதலாரத்து பகையன் என்ன செய்தால் உள்ளே போய் உப்பு போட்டுட்டா. வரும்போது அப்பனுக்கு போடும்போது, பழைய சோறு போடும்போது, உணவு போடும்போது இவனுக்கு உப்பு, அவனுக்கு உப்பு போட்டான். இவன் வாயில் வைக்கிறான், உமட்டுறான், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு போட்டபோது தான் உப்பு போட்டேன், அவன் என்ன செய்கிறான் பாருங்க, உமட்டுறான் பாருங்கண்ணா, அவன் அடிக்கிறான் தந்தை. என்னடா போய் செய்கிறேன்னா, ரகசியம் என்ன தெரியுமா, முன்னேமே உப்பு அள்ளி போட்டுட்டா, அவன் போட்டுட்டு கொண்டாந்து ரெண்டாவது தர உப்பு போடுறா. இப்படி ஒரு ஜென்மம் கருமம் அதை சொல்கிறான். கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான உண்டி உலக, அவன் வேறு, அவன் அந்த முந்தார மகன் என்ன, ஓன் மகன் என்ன, அவனும் தன் மகனாக பாவித்து அருள் செய்த கார இருக்கிறார்கள் இன்னும் உலகத்தில். கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான உண்டி உலகனா, இன்னும் அந்த பண்புள்ள தாய் இருக்கிறாள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.